வணக்கம். ஊரடி நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கட்ராமன். நான் இப்போ இருக்கிறது நம்ம திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தில் தான். திருநெல்வேலிக்கு மட்டும் இல்லை, தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் சேர்த்து இந்த அரசு அருங்காட்சியகம் தான். ஸோ போன வாரம் இந்த அரசு அருங்காட்சியகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இருக்கக்கூடிய தொல்லியல் கூடம், மாண்டவியல் கூடம், அதெல்லாம் வந்து பார்த்தோம். சிற்பக்கலைக்காக இருக்கக்கூடிய ஒரு தனி தோட்டம் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிறது நம்ம அருங்காட்சியகத்தோட சிறுவர் பூங்கா பகுதியில் தான். ஸோ அருங்காட்சியகம் அப்படின்னா வரலாற்று ஆர்வலர்களுக்கு மட்டும் இல்லை, சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் கவரக்கூடிய பல விஷயங்கள் இங்கே வச்சிருக்காங்க. அப்படி இது வந்து இங்கே சிறுவர்களுக்கான ஒரு பூங்கா, ஒரு மிகப்பெரிய டைனாசர் இதெல்லாமே வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. 1962 வரைக்கும் அது வந்து இயங்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க, ரன்னிங் கண்டிஷனில் இருந்துருக்கு. அதுக்கப்புறமா அது இயங்கலை. ஆனால் அது வந்து இங்கே வந்து இந்த கோட்டை வந்து பிற்கால பாண்டியர்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பீரியடில் இது ஆயுதப்படைத்தளமாக இருந்ததுனால அந்த கிணற்றுக்குள்ளே வேறு எதுவும் ஆயுதங்கள் இருக்கலாமோ, இல்லை வேறு எதுவும் பொருட்கள் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஆய்வு பண்ணி பார்த்தா இன்னும் கூட பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மீன் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, இதான் நான் சொன்னேன், பிற்கால பாண்டியர்கள் கால கட்டிடம் இது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். பாண்டியர்கள் அவங்களுடைய சின்னத்தை வந்து இந்த கட்டிடத்தில் பல இடங்களில் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. அதில் ஒரு இடம் தான் இது. ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து இந்த அருங்காட்சியகத்துடைய உள் நுழைவாயில் முதல் கூடம், அறிமுக கூடத்தில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியினுடைய உலக புகழ் பெற்ற பத்தமடை பாய். ஸோ அதனுடைய பொருட்கள் பத்தமடை பாய் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பாய் சார்ந்து அங்கே என்னென்ன விதமான பொருட்கள்லாம் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது இங்கே வச்சுருக்காங்க. அதை தாண்டி இங்கே இந்த அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக மிக சிறப்பாக வந்து இலவசமாக வந்து கைவினை பொருட்கள் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த பயிற்சியில் செய்யப்பட்ட பொருட்களும் இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி பத்தமடை பாயில் நமக்கு பாய் மட்டும் தான் தெரியும், பாய் சார் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துடைய முக்கியமான சுற்றுலா தலங்கள் அதனுடைய புகைப்படம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம், ரொம்ப அரிதான ஒரு புகைப்படமாக இருக்கும். ஸோ அறிமுக கூடத்தில் இந்த மாதிரி புகைப்படம், குறிப்பாக அந்த கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக இன்னொரு ஊரோடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிருஷ்ணாபுரத்துக்கு முடிக்க போகிறேன். ஸோ கிருஷ்ணாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியுடைய சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம். இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப தத்ரூபமான பல சிற்பங்கள் கொண்டது. ஸோ அந்த கிருஷ்ணாபுரத்துடைய புகைப்படங்கள்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா சுடுமண் பொம்மைகள், டெரக்கோட்டாஸ்னு சொல்லுவாங்க, இந்த சுடுமண்ணில் இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள். ஸோ அந்த பொம்மைகள் வந்து எப்படிலாம் வந்து செய்யலாம், என்னென்ன விதமாக செய்யலாம், அவங்க அந்த குழுவை பார்த்துருக்கோம், சில விதமான யானைகள் பார்த்துருக்கோம். அதில் வந்து டைனாசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய விதவிதமான பொம்மைகள் செஞ்சு அதை ஒரு காட்சிக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான புத்தகங்கள், அருங்காட்சியகம் சார்ந்து, வரலாறு சார்ந்து, தொல்பொருள் சார்ந்து ஆய்வு செய்யப்பட்டு அதில் உருவாக்கப்பட்ட, அதில் வந்து தயாரிக்கப்பட்ட புத்தகங்களுடைய காப்பி வச்சுருக்காங்க இங்கே. நம்ம மியூசியத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம், ஒரு அதிசயமான ஒரு சிலை அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த ஒரு கலைஞர் ரமேஷ் சந்திரா உருவாக்கியிருக்காரு. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சிலை மாதிரி தெரிஞ்சாலும் இதில் 8 தேசிய தலைவர்களுடைய அடையாளம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்பக்கத்தில் வந்து வலது பக்கத்தில் கீழே நீல நிறத்தில் கடல் கப்பல் வாவூசியை குறிக்கிற மாதிரி இருக்குது அவருடைய அடையாளம். அதற்கு இந்த புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு வெள்ளை அது வந்து பாரதியுடைய உடையை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். அப்படியே நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் வலது புறம் பாதி வந்து பார்த்திங்கன்னா காமராஜரை குறிப்பது மாதிரியும், அதற்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த மீசை வந்து திலகரை குறிக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. அப்படியே பின்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் அந்த பச்சையாக இருக்கிறது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய உடையுடைய அடையாளம். அதற்கு இந்த பக்கம் ரோஜா வச்சுருக்கிறது நேருடைய அடையாளம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் உள்ள முகம் வந்து அன்னை தெரசாவுடைய முகம், இடது பக்கம் உள்ளது ராஜாஜியுடைய முகம். ஸோ ஒரு 8 பேருடைய உருவத்தை ஒரே சிற்பத்தில் கொண்டு வந்திருக்காரு அந்த கலைஞருடைய கற்பனை திறனை பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை கூடம். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய 2 தம்பி குமாரசாமி என்கிற ஊமைத்துறை துரைசுங்கம், இந்த 2 தம்பிகளில் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டதுக்கு பிறகு அப்பையும் தொடர்ந்து வந்து வெள்ளையர்கள் எதிர்த்து போராடிட்டு இருந்த ஊமைத்துறையை வந்து வெள்ளையர்கள் பிடித்து கொண்டு வந்து சிறையடைத்த ஒரு இடம் தான் இந்த இடம். இது வந்து முன்னாடி ரொம்ப சிதிலமடைஞ்சு போயிருந்துச்சு. ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் மேம்படுத்தி வச்சுருக்காங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்க 2 பேரும் சார்ந்த நினைவுகள் இருக்கும், அவங்க சார்ந்த தகவல்கள் விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு அப்படியே வந்து கட்டபொம்மனுக்கு என்ன நடந்தது, ஊமைத்துறை எப்படி வந்து போரிட்டார், இந்த விஷயங்கள் எல்லாமே, அவங்க கோட்டை, அவங்க சார்ந்த நினைவுகள் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க பயன்படுத்தின அந்த வாள், சுருள் வாள், அவங்க பயன்படுத்தின வீரங்கி குண்டு, கட்டபொம்மன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கு. பல இடத்துல மீன் சின்னம் இருக்கு, அதுல ஒரு இடத்துல வந்து இயற்கை வண்ணங்களை பூசி நமக்கு வந்து அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. இப்படி பல இடங்கள் அந்த சின்னம் இருக்கு. குற்றாலத்துடைய ஒரு சின்ன மாதிரி, ஃபைவ் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நேரில் பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன மாதிரி
இந்த புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து இது வந்து அற்றுப்போன விலங்குகளுக்கான ஒரு காட்சியகம். நமக்கு டைனாசரஸ் தெரியும், ஆனால் டைனாசரஸ் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த எலிபாஸ் பிரிமிஜீனியஸ்ங்கிற மாமூத்தி யானை, ஸ்டெக்கோசாரஸ் அப்படிங்கிற உயிரினம், ட்ரைசுரடாப்ஸ் அப்படிங்கிற உயிரினம், பிராண்டோசாரஸ் இப்படி டைனாசரஸ் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இன்னும் பல வகையான உயிரினங்கள் இன்றைக்கி அதெல்லாம் உலகத்தில் இல்லை, அந்த உயிரினங்களுடைய ஒரு மாதிரி, அந்த காலகட்டத்துடைய ஒரு மாதிரி வந்து ஒரு சின்ன காட்சியாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு எருமை இருக்குது, மான் கொம்பு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக மியூசியம்னாலே சென்னையில் வந்து சொல்லுவாங்க செத்த காலேஜ்னு இன்னொரு பெயர் உண்டு. ஸோ சென்னை மாதிரி ஊர்களில் இந்த மாதிரி இறந்து போன உயிரினங்களுக்காகவே ஒரு தனி கூடம் வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வனத்துறை அலுவலகமாக இருந்துச்சு. ஸோ அவங்க பயன்படுத்தி இதை காலி பண்ணி போகும்போது இதெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. தொல்லியல் கூடம் இது. ஸோ இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து புழக்கத்தில் பயன்படுத்தின ஒரு பொருட்கள். அவங்க வீட்டில் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தின ஜாடிகள், அவங்களுடைய உரல்கள், மரக்கா அளவைகள், இப்படி அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராட்டை ஒன்று, ராட்டை இதில் தான் வந்து நூல் நூற்று ஆடை வந்து கதர் ஆடைகள்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் நகைப்பெட்டி, அவங்களுடைய அஞ்சரை பெட்டி, மரப்பெட்டி, கல்லாப்பெட்டி, ஒழுக்கரை பெட்டின்னு ஒரு பேர், கல்லாப்பெட்டி, பணம் செய்த இப்படி அறைகள் வச்சுருக்காங்க. சித்திரைக்கெல்லாம் ஒரு அறை வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். புத்தக பெரியத்துல நகைப்பெட்டி க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உலோக கைவினை பொருட்கள், உலோகங்கள் பயன்பாடு அந்த காலத்தில் நிறைய இருந்தது. இப்போ உலோகங்கள் இல்லாமல் பிளாஸ்டிக் தான் நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம். அப்போ உலோகத்தில் நிறைய பயன்பாடுகள், உலோகத்தில் விளக்குகள்லேருந்து ஜாடிகள்லேருந்து நறுமண புகை வைக்கக்கூடிய ஒரு குழுவை, இப்போ சென்ட் பாட்டில் போடுற மாதிரி, இப்போ ரெஃப்ரெஷன் ரூம் ரெஃப்ரெஷனர் போடுற மாதிரி, அந்த காலத்தில் இதில் வந்து தண்ணீர் வைத்து விளக்கு வைத்து இயற்கை மனமூட்டிகளை போட்டு சாம்ராட்டி மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்திருக்கக்கூடிய பொருள் எல்லாமே மெட்டலில் இருக்குது. அளவைகள்லேருந்து இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுத்தாணி, போலீஸ் பணிகள் எழுதுவாங்க இல்லையா, அந்த எழுத்தாணி தான் வந்து இதில் நீங்கள் பார்க்குறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாணிகள், இதை வச்சு தான் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மடக்காணி படுது, மடக்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அந்த ஓலையை சீவுறதுக்கு இந்த கத்தியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கத்தியை பயன்படுத்தி வந்து ஓலையை சீவிட்டு அதற்கு பிறகு இந்த எழுத்தாணி, இந்த பல்வேறு மெட்டல் இருக்குது, இதே வெயிட்டாக இருக்குது. இதை பிடிச்சி எழுதியிருக்காங்கன்னா அவ்வளோ திருக்குறள் மாதிரி பலாயிரம் வரிகள் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த மாதிரி பல இலக்கியங்கள் நம்ம இன்றைக்கி படிக்கிற இலக்கியங்கள் இந்த எழுத்தாணிகளில் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. இது பலவிதமான மெட்டலில், பலவிதமான வடிவங்களில், பலவிதமான சைஸில் வந்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள். அடுத்ததாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாகைக்குளங்கிற ஒரு ஊர் வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே உள்ள அந்த மெட்டல் பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மர வேலைப்பாடுகள், மர வேலைப்பாடுகளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு, அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான கருவிகள், குறிப்பாக இது எல்லாமே மரங்கள்லேயே செய்யப்பட்டது. ஒரு மரத்தொண்டு எடுத்து அதில் இவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்கக்கூடிய பொருட்கள் இதுதான் அந்த காலத்தில் வீடுகளில் நிறைஞ்சிருக்கும். அதில் குறிப்பாக இது வந்து மர சிற்பங்கள், இது முழுக்க ராமநாதபுரத்தில் வந்து ஒரு தேர் வந்து தீப்பிடி தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு அந்த தேர்லேருந்து எடுக்கப்பட்ட பல பொருட்கள், இது வந்து மரச்சாமான் இருக்கு, செப்பு சாமான் சொல்லப்படக்கூடியது, ஓலையில் சரி சொல்லக்கூடிய சிரிப்பு, இன்னும் நிறைய விஷயங்கள். ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிகிரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் தயாரிக்கப்படக்கூடிய மண்பாண்டங்கள். உலகத்திலேயே இந்த வகை மண்பாண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் மட்டும்தான், அந்த கரிகிரி பகுதியில் மட்டும்தான் தயாரிக்கப்படுது. இதை பார்க்கறதுக்கு பீங்கான் மாதிரி இருக்கும், ஆனால் அது மண்பாண்டம், ஜப்பானிய பீங்கான்கள் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மண்பாண்டங்கள், அதை வந்து மெருகூட்டி மதிப்பு கூட்டி இந்த மாதிரி மிக அழகாக செஞ்சு உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பல பொருட்கள் இருந்தாலும் இது வந்து மேஜிக் பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வழியாக தான் தண்ணீர் ஊற்றுவாங்க. தண்ணீர் ஊற்றிட்டு ஃபுல்லாக நிரப்பினதுக்கப்புறமா இப்படி கவுத்திட்டிங்கன்னா போதும், ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாது, இதன் வழியாக மட்டும்தான் வெளியில் வரும். ஸோ எவ்வளோ ஒரு டெக்னாலஜியாக வந்து இதை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய கலைஞர்கள் பாரம்பரியத்துடைய ஒரு அடையாளம், ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தோன்னே எதுவும் உரக்குழி அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, அருங்காட்சியகம் அலுவலகம் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு சுரங்கப்பாதைக்கான வழி. இப்போது இதை வந்து அடைத்துட்டாங்க. இது இப்படியே உள்ளே போய் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாவுசி கிரவுண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடை போலீஸ் ஸ்டேஷனில் போய் முடியுது சுரங்கப்பாதை. அங்கே ஓப்பன் ஆகும், இங்கே வழியாக அடி வழியாக போய் மன்னர்கள் காலத்தில் அவங்க போகிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. போகிற நேரங்களில் வெளியில் வராமல் எதிரிக்கிட்டு தப்பிச்சு போகிறதுக்காக இந்த அடியில் சுரங்கப்பாதை வழியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து மேடை போலீஸ் ஸ்டேஷனில் முடியுது. அங்கேருந்து ஒன்று கிளம்பி பாலை பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை பக்கத்தில் ஒரு சுரங்கப்பாதை முடியுது. திருப்பி அங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லைப்பர் கோயிலோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கோட்டைக்குள்ளே இந்த ஊர் இருந்திருக்கு, அதோட சுரங்கப்பாதையும் அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அடி வழியாகவே அவங்க இந்த இடத்த கடந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு ஃபுல் சிஸ்டம் அந்த காலத்தில். இப்போ தான் நம்ம சுரங்கப்பாதை போட்டு மெட்ரோ ட்ரெயின்லாம் விட்டுருக்கோங்கிறத சாதனையாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போவே அவங்க சுரங்கப்பாதையில் ஒரு தனி வழித்தடத்தையே உருவாக்கி வாழ்ந்துருக்காங்க. இது அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு அறை. ஸோ இந்த அறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3D ஷோ நடக்கிற ஒரு
சின்ன கூடம் இருக்கு. இங்கே த்ரீ டி ஷோ நடக்கும் வரக்கூடிய குழந்தைகள் மாணவர்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய விளையாட்டு கூடமாக இந்த இடத்த உருவாக்கி, இதில் வந்து பாண்டி, பல்லாங்குழி, பரமபதம் எல்லா விளையாட்டுகள் எப்படி விளையாடணும் அப்படின்னு இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா அம்மா அப்பாக்கிட்டே வந்து தெரியல எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது. ஸோ எப்படி விளையாடணுங்கிறத சொல்லிக் கொடுத்து அவங்களை விளையாடுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாட வைக்கக்கூடிய ஒரு அருமையான இடமாக இந்த கூடத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அருங்காட்சியகம் அப்படிங்கிறது வெறும் பார்வைக்கான ஒரு இடம் மட்டும் இல்லை, பார்வை வரலாறை தெரிந்துகிட்டு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் அதை கொண்டு போகிறதுக்கான ஒரு பயிற்சி களமாகவும் இதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப சிறப்பு.